ஆக்சுவலாக நான் கீ கூட டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல, மென்டலாக எங்கே போயிட்டேன், ஆஸ்பத்திரி டாக்டரு நர்ஸு ஆம்புலன்ஸு பிளட்டு. நானே 90% உள்ள எனர்ஜி சாவடிச்சு வெறும் 10% ஓட்டலான்னு வந்திருக்கேன். அதுவும் பொறுக்கலையா, நான் என்ன பண்ணுவேன், மரியாதையை நிமித்தமாக சாவியை கள்ளி கொடுத்து நீங்களே ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிஞ்சில் போய் கடைசியாக உள்ள உட்காந்துக்கோ. இதுதான் மாற்றம். உங்களுக்கு எது எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதுக்கு மனோரீதியாக சிந்திக்கிறதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக என்ன செயல்படணுங்கிறதுக்கு சிந்திச்சுக்கிறதும் செயல்படுறது தான் வளர்ச்சி. சரி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னு யாரும் கேட்கக்கூடாது. வீட்டுக்காரம்மா, அப்பா அம்மா, பிள்ளை பையன் எல்லோரும் நம்ம எனக்காக நீ என்ன நினைத்து கொண்டிருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்லை. என்ன செஞ்ச, ரைட், அப்படி தானே கேட்பாங்க, வசனம்லாம் போதும். என்ன கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. கதை சொன்னேன், சயின்ஸும் சொன்னேன், சந்தோஷம், இதையும் தாண்டி இதில் யாராவது நிஜமாருமே மாறின எஃபெக்ட்டுக்கு யாராவது எக்ஸாம்பிள் இருக்கிறாங்களா அப்படின்னு அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த நாடோடி மன்னன் பதில், மந்திரம் எதுவும் இல்லை, மாயா ஜாலம் இல்லை, தாயத்துக்கு ஒரு பாட்டு போடுறதில்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து அவர் கேட்குறாரு, யாராவது இந்த மாதிரியான புரிதல் அணுகுமுறையினால் தன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சார் மறுபடியும் ஏதாவது ஒரு ரியலான எக்ஸாம்பிள் இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கதையின் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரின்னு சொல்லி மனதோட செயல்பாடை எது தாட்டு எது திங்கிங் எது அன்கான்சியஸ் கான்சியஸ்ன்னு சொல்லி ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், அது முதல் பார்ட். அதுக்கப்புறம் வேட்டை நாய் கதை சொல்லி 5 கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம், அது 2nd பார்ட். அடுத்தது 6 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அகத்தில் வேலை இல்லை, செயல் செய்கிறது மட்டும்தான் நம்முடைய பார்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டது. இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா சார் கேட்குறாரு, இதை யூஸ் பண்ணி ரியலாக யாராவது மாறிக்கிறாங்களான்னு கேட்குறாரு. அதுவும் மாறிக்கிறாங்களான்னு பார்த்துடலாமா, யாரை கூப்பிட்றதுன்னு பார்த்தேன், நானே என்னை நானே சொல்லலான்னு ஐடியா பண்ணிட்டேன். கரெக்டாக நான் சந்தித்த பிரச்சனை இப்படி மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சிட்டதுக்கப்புறம் என்ன மாற்றம் நிகழ்ந்ததுக்கு 2nd எக்ஸாம்பிள். சரியா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே கார் ஓட்டணுன்னு சொல்லிட்டு ஒரு அலாதியான விருப்பம் இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் அப்படி தானே இருக்கும், ஒரு 16-17 வயசில் என்ன ஒரு பையனுக்கு விருப்பம் இருக்க முடியும், கார் நல்லா சூப்பராக ஓட்டணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதே நேரம் நாம் சேகரித்த செய்தி பூரா இப்படி, அங்கே ஆக்சிடென்ட்டான், அங்கே டயர் வெடிச்சிச்சான், பூராமே அப்படி தானே, நெகட்டிவோ நெகட்டிவ் பஞ்சம் இல்லை, இப்படியே ஓடி இப்படி சில இன்ஃபர்மேஷன். காரு கீ தான் போட போவோம், என்ன சொல்லும், கோயந்தூரம் போக அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரி இருக்காது, நர்ஸு இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் கிடைக்காது, இன்னும் வண்டி கீ கூட போட்டு ஸ்டார்ட் பண்ணல. புரியுதுங்களா, ஃபிசிக்கலாக நான் கீ கூட டச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல, மென்டலாக எங்கே போயிட்டேன், ஆஸ்பத்திரி டாக்டரு நர்ஸு ஆம்புலன்ஸு பிளட்டு அங்கே போயாச்சு, ஆனால் ஃபிசிக்கலாக இன்றைக்கி என்ன பண்ணலை, சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதனாலேயே நம்மளால் டிரைவிங்குங்கிற செயலை என்னால் என்ன பண்ண முடியல, சரியாக செய்யவே முடியல, ரைட். அப்போது நாம் நண்பர்களோட ஒரு 6-7 பேர் கூட போகிறோம்னு வச்சுக்கிங்க, இதில் தட்டி தடுமாறி நாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு சாவி வாங்கிட்டோம்னு வச்சுக்க, சாவி வாங்கி ஸ்டார்ட் பண்ணுவோம், யார் ஓட்டுறது, நம்ம கூட இருந்து நம்ம கூட்டாளி நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, வேளாங்கண்ணாப்புல தான், நானே 90% உள்ள எனர்ஜி சாவடித்து வெறும் 10% ஓட்டலான்னு வந்திருக்கேன். அதுவும் பொறுக்கலையா, நான் என்ன பண்ணுவேன், மரியாதையை நிமித்தமாக சாவியை கள்ளி கொடுத்து நீங்களே ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பிஞ்சில் போய் கடைசியாக உள்ள உட்காந்துக்கிறேன். நண்பர்களே இப்படி தான் இருந்தேன், இதில் ஒன்றும் ஒளிவுமுறை கிடையாது, இதுதான் ரியல் ஃபேக்ட், இப்படி தான் இருந்தோம். ஆக கார் ஓட்டணுங்கிறது தப்பா, நமக்கு இந்த எதிர்மறை எண்ணத்தினாலேயே நம்மளால் இந்த இதை கூட பெர்ஃபெக்ஷனாக செய்ய முடியலையான்னு ஒரு கில்ட் ஃபீலிங் வேறு, இப்படி அது ஒரு எமோஷன் தானே, இப்படி ஓடி தள்ளுது. அப்புறம் தான் ஐயாட்ட வந்துட்டு
அப்புறம் தான் ஐயோட நட்புலாம் கிடச்சதுக்கப்புறம், ஐயா என்ன ஐயா ஒரு கார் ஓட்ட முடியலையா, இதுதான் என் நிலவரமாக இருக்குது அப்படின்னேன். சொல்லுங்கள் அப்படின்னார். அவர் வந்து வெறும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான், நான் இவ்வளோ தூரம் பேசுகிறல ஒரே அவர் ஒரு ஒரு வரி தான். இல்லை சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரிங்க ஆஸ்பத்திரி நர்ஸு டாக்டரு இதுக்கெல்லாம் என்ன பேர், என்ன பேர், திங்கிங்கா, நான் என்ன போய் எப்படியாச்சும் டாக்டரு நர்ஸெல்லாம் நானாக விரும்புவேனா, என்னை மீறி தான் வருது அதெல்லாம் என்ன தாட்ஸ். அதில் நமக்கு வேலை இருக்கா இல்லையா, இல்லை. இப்போ உனக்கு எங்கே வேலை இருக்கு, திங்கிங் இல்லை, செயல் ஆக்ஷனில். எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு, எது ரியர் மிரரு, எது கியர் ஷிஃப்ட்டு, எப்படி பைபாஸுக்கு போகணும், எப்படி சின்ன ரோட்டில் ஓட்டணும், ஸ்பீட் பிரேக்கில் எப்படி ஏற்றணும், இதுதானே நம்ம போக வேண்டிய ஊருக்கு பாதை எங்கே, அதுக்கு எப்படி எப்படிலாம் போய் அந்த ஊரை அடையணும், இதெல்லாம் தானே நம்ம சிந்திக்கணுமா. மாறாக டாக்டர் நர்ஸு ஆஸ்பத்திரி பிளட்டு ஆம்புலன்ஸ் இங்கே போகணுமா. நண்பர்களே, 18-20 ஆண்டு காலமாக டாக்டர் ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்லேயே தான் என் வாழ்க்கை ஓடிச்சு. இதில் ஒன்றும் இது இல்லை, நெகட்டிவ் 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 ஃபுல் நெகட்டிவ். அப்புறம் தான் ஐஏட்ட வந்த வாட்டி தான் தாட்டுனா என்ன, திங்கிங் ஆக்ஷன்னா என்னங்கிறதே எனக்கு, அதுதான் நான் சொல்கிறேன். எந்த ஆன்மீக அமைப்புலையுமே அதை தனியாக சொல்லலை. இப்போ நம்ம சொல்கிறது எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு தானே, கூட 2-3 தடவை நீ காத்தாலிருந்து அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். எல்லா ஆன்மீக அமைப்புலேயுமே தாட் திங்கிங்னு கேட்டால் என்ன சொல்லுவான், தாட்னா தாட்டுங்க திங்கிங்கும் தாட்டு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் எதில் வேணால் கேட்டு பாருங்கள், என்ன கேட்டால் எண்ணம்பா, இதுதான் இது இது எண்ணம் தான் அது எண்ணம் தான் கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எண்ணம் என்பது வேறு, திங்கிங் என்பது அப்படி அதுக்கு நேர் வேறு மாதிரியான விஷயம். ஒன்றில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்குது, ஒன்றில் நம்ம கான்ட்ரிபியூஷன் சுத்தமாக இல்லை, புரியுதா. அப்போது இப்படி ஓடிக்கிட்டு இருந்தப்போ நான் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி டிரைவிங் என்கின்ற செயல் மீதா, என் உள் எழுகிற டாக்டர் நர்ஸ் ஆஸ்பத்திரி பிளட்டுங்கிற எண்ணத்தின் மீதா. நான் எங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் கவனத்தை, என்னுடைய கவனத்தை எங்கே கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அகத்தில் வருகிற எண்ணத்தின் மீது. இப்போ ஐயா சொன்னது எதை சொல்கிறாரு, அங்கே வேலை இல்லை, உனக்கு உள்ளே வர்ற எண்ணத்தில் வேலை இல்லை, உள்ளே வர்றது என்னான்னு பார்த்துட்டு வெளியில் வேலை செஞ்சுக்கோனார். கண்ணாடிக்குள்ளே வேலை எனக்கு இல்லை, கண்ணாடிக்குள்ளே என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளில வேலை செஞ்சுக்கலாம். எனக்கு உள்ளே வந்தது நெகட்டிவான எண்ணம், வெளியே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எனக்கு சரியான செயல் எது தேவையோ அதை நான் செய்து கொண்டேன். அப்படின்னா சரியா, உள்ளுக்குள்ளே வந்தது நெகட்டிவ் தானே, நல்லா வந்துச்சு நல்லா கவர் ஓட்டணும்னு வந்துச்சா, அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணம்னு கூட சொல்லலாம். வந்தது ஆஸ்பத்திரி நர்ஸு பிளட்டு தானே வந்துச்சு, அப்போ ஃபுல் நெகட்டிவ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையே பயன்படுத்தி பாசிட்டிவாக நல்லபடியாக டிரைவிங்கிற ஆக்ஷனை செய்கிறோம், புரியுதுங்களா. அப்போ என்னாச்சு, முதல்ல வந்து இந்த நெகட்டிவ் எமோஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருந்தோடைய ஃபோர்ஸ். நாம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ், எந்த இதுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அது வளருமா குறைஞ்சிருமா, எந்த இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட்டுட்டிங்கன்னா அது என்ன, இப்போ ஒருத்தங்க கூட நீங்கள் சண்டைக்கே எவ்வளோ வேணால் அடி, நான் உங்க கூட சண்டைக்கு போகிறதா இல்லைன்னா என்ன ஆகிடும், வடிவேலுக்காக தான் ஏன்னா திருப்பி அடிக்கிற மாதிரியே சொன்னேன். அப்படி மேலே ஒன்று, அந்த காப்பி பார்த்துருக்கீங்களா, நான் பல தடவை ரொம்ப ரசித்து சிரிச்சது. 1, 2, 3, 4 டேய் 4 எத்தனை நாள் நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படிமா, அது மாதிரி திருப்பி அடிக்கிற மாதிரியே காமிச்சு அப்படிங்கிற மாதிரி நாம் அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகும், அது டென்ஷன் ஆகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதா. அதனால் நமக்கு உள்ள வேலை இல்லை. ஸோ அப்போ டிரைவிங் ஆக்ஷனில் பர்ஃபெக்டாக செய்யும்போது இந்த ரெஸ்பான்ஸ்ஃபுல் குறைக்கும்போது என்ன ஆச்சு, இது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. அதே நேரம் ஒரே எனர்ஜி தானே சொன்னேன், மனசுக்கும் உடம்புக்கும் ஒரே எனர்ஜி தான். மனசுக்குள்ளே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத குறைச்சிட்டு செயல் வந்து என்ன ஆகுது, தம்பி ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், வெளியில் வந்து ஆக்ஷன் என்ன ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுது. எமோஷன் என்ன ஆகுது, ரெஸ்பான்ஸ், எமோஷனுக்கு ரெஸ்பான்ஸ் விட்டாச்சு. கவனத்தை இங்கே குறைச்சிட்டு இங்கே கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம், இங்கே டிஃபோக்கஸ் இங்கே ஃபோக்கஸ், புரிஞ்சுதா. ஒரே தான், இந்தாண்ட பார்க்கறது போல இந்தாண்ட பார்த்துட்டு இந்தாண்ட விட்டுட்டோம், பார்க்குறத விட்டுட்டோம், அவ்வளோதான் சமாச்சாரம். அப்போ இது வந்து ஸ்லோவாக டெவலப்மெண்ட் ஆகுது, என்ன சொல்கிறது, டிரைவிங் நேர்த்தி ஆகிறது, பர்ஃபெக்ஷன் டிரைவாக மாறுகிறது. ஏற்காடு மலைக்கு நான் மட்டும் சிங்கிளாக எடுத்துகிட்டு போகலாங்கிற துணிச்சல் வருகிறது, எடுத்துக்கிட்டும் போகிறோம், யார்ட்டையும் சொல்லலை, நான் மட்டும் கார் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு. சாதா ரோட்டில் ஓட்டுறது கஷ்டம், ஏற்காடுங்கிறது மலையேற்றம்,
18 24 ஏர்பின் பண்ணிருக்கு. அதில் போயிட்டு மேலே சேர்வராயன் ஹில்ஸுங்கிறது தான் எங்களுக்கு டாப்பஸ்ட் பிளேஸ். அங்கே போய் நிப்பாட்டிட்டு அந்த சேர்வராயன்ஸ் கோயில்ஸ்னு ஒன்று கோயில் ஒன்று இருக்கும், அங்கே மேலாம் போய் நிப்பாட்டிட்டு நானே எனக்கு நானே செக் பண்ணிக்கிறேன், யூ ஆர் அச்சூடா சரவணன் நான் சொல்லிக்கிறேன். ரைட். இதுதான் மாற்றம். வாட் இஸ் த சேஞ்ச்? இப்போ எங்கே என்னாச்சு? உள்ளே வர்ற எண்ணத்தை நம்ம மாற்றணுமா? உள்ளே வர்ற நெகட்டிவ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்த ரெஸ்பான்ஸை விட்டுட்டோம். அங்கே அதை விட்ட உடனே இந்த ஆக்ஷனுங்கிறது நேச்சுரலாகவே என்ன ஆகிடுது, ஏன்னா அங்கே ஒரு ஒரு இடத்துல விட்டு அந்த அது எனர்ஜி சும்மா இருக்காது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் என்ன ஆகிடும்? அவுட்டர் பர்ஃபார்மன்ஸில் டிரைவிங் மட்டும்தான் இப்படி வருமா? எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். உங்களுக்கு எது எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பிரச்சனை நினைக்கிறீங்களோ அதுக்கு மனோரீதியாக சிந்திக்கிறதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராப் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக என்ன செயல்படணுங்கிறதுக்கு சிந்திச்சுக்கிறதும் செயல்படுறது தான் வளர்ச்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு அதாவது நீங்கள் என்ன இல்லை, நான் என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும், நான் என்ன செய்கிறேங்கிறது எல்லாருக்குன்னு தெரியும். நமக்கு வேலை இங்கே கிடையாது, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னு யாரும் கேட்க போகிறது. வீட்டுக்காரம்மா, அப்பா அம்மா, பிள்ளை பையன் எல்லோரும் நம்ம எனக்காக நீ என்ன நினைத்து கொண்டிருந்தேன்னு யாரும் கேட்கறது இல்லை. என்ன செஞ்ச, ரைட், அப்படி தானே கேட்பாங்க. வசனம்லாம் போதும், என்ன கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ரியலாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் வசனம்லாம் போதும், என்ன செஞ்ச, செஞ்சன்னா செயலை தான் அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ உங்களுடைய செயல் ரீதியான மாற்றம் ஒன்று தான் உங்களுக்கான மாற்றம், சர்டிஃபிகேட் எல்லாமே அதுதான். நிபுணம் எல்லாமே என்னென்னா செயல் ரீதியாக நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பது தான் உங்களுக்கான டோட்டல் சர்டிஃபிகேட். உங்களுடைய செயல் மாற்றத்தை பார்த்து தான் இன்னொருத்தர் உங்களை என்ன பண்ணணும், அதில் ஏதோ ஒரு மாதிரியாக தான் பார்க்கறான் சொல்லுவாங்கள்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறான், சம்திங் ஈஸ் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. எதையும் லட்சியம் பண்ணுறதில்ல, அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு, அவன் உண்டுன்னு அவன் பாட்டுக்கு செஞ்சுட்ருப்பான். பார்த்தீங்களா இல்லையா? நல்ல சின்சியர் ஒர்க்கர்னா முதலாளி வராரா பார்க்குறாரா அதெல்லாம் அவன் எதையும் பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், தன் கடமை என்ன. நான் எங்கள் கடையில் கூட நான் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன், எங்க கூட சொல்லுவேன், தயவு செஞ்சு என்னை பார்த்து வேலை செய்யாத, நீ உருப்பிடவே மாட்டேன்றேன். என்னையே பார்க்காத, உனக்கு என்ன வேலைன்னு இருக்குல்ல, நீ உன் வேலையை பாரு, நீ என்ன பண்ணுறங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். நீ எனக்கு வந்து இங்கே எதுவும் இங்கே மேக்கப்லாம் காமிக்க வேண்டிய அவசியம், நீ உன் வேலையை பார்த்தீங்கன்னா உன் வேலை எனக்கு இங்கே ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும். அங்கே நீ பாரு இங்கே என்ன பண்ணுறது நான் எனக்கு தெரிஞ்சு போயிடும். தெரியுமா தெரியாதா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணம் சொல்லிட்டேன்,